அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியிலிருந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட இந்து அறநிலைத்துறை எக்ஸாம், ஓகே, அதோட வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பர்சார் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கான வேகன்சியை அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதற்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி தான். ஸோ இது யார் யாருக்கு எந்தெந்த கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க, இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக நான் கீழே PDF கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்து அறநிலைத்துறை, ஓகேவா, இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த Group 8 அண்ட் Group 7B அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு முன்னால் லாஸ்ட்டாக அவங்க வந்து வேகன்சி சேஞ்ச் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இப்போ எவ்வளோ வேகன்சி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக, ஓகேவா, ஜூலை மந்த்து வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா 36 வேகன்சி, அதாவது நோட்டிஃபிகேஷன் விடும்போது 36 வேகன்சின்னு இருந்துச்சு. அதாவது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Group 8 போஸ்ட், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஓகேவா, அதில் வரக்கூடிய இதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 36 இருந்துச்சு, அது 53 மாற்றினாங்க. இப்போ எவ்வளோ மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53லேருந்து 74 வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 20 வேகன்சி. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடும்போது 36 இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருக்கு. இப்போதைக்கு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா 74 வேகன்சி, ஓகேவா, 74 வேகன்சி. இது எதுக்கு? Group 8க்கு, ஓகே. அதே மாதிரி Group 7B க்கு, ஓகேவா, Group 7B க்கு மாற்றினாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது 42 இருந்துச்சு, அதுக்கப்புறமா 58 அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க, ஓகேவா. இப்போ ஜூலை மந்த்து அதே வேகன்சி இப்போவும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. இப்போ எவ்வளவு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58லேருந்து 77 சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. இந்த வேகன்சி கம்மி தான் கிட்டத்தட்ட ஒரு 19 வேகன்சி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு லாபம் தான், ஓகேவா. அவங்க ஏன்னா வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க, பட் ஆனால் வேகன்சி இப்போது நிலைமைக்கு கூட்டியிருக்கிறாங்க, ஓகே. இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் கூட்ட வாய்ப்புகள் இருக்கலாம், ஓகே. இப்போ ஃபைனலாக இப்போதைக்கு என்ன, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா வேகன்சி கூட்டியிருக்கிறாங்க, ஓகேவா. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன சொன்னோம், இந்த பர்சார் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,000, ஓகேவா, 56,000 2,05,700 வேகன்சி 5 தான், ஓகே. அதுக்கப்புறமா இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா Paper 1 Paper 2 நடக்கும். ஸோ Paper 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், Paper 2 எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது மட்டும் தான் ஜென்ரல். இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுதுன்னா அடுத்த ஆண்டு March 3 நடக்கிறது, ஓகேவா, March 3 நடக்க இருக்குது, ஓகே. இதற்கான மேலும் டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.